வெல்கம் டு சிம்ப்ளிஷன்பா. இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அவரைக்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கூடவே ஒரு சின்ன சின்ன சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு, தேங்காய், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை ஊற்றிடுறேன், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ அவரைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அவரைக்காய் வணங்கட்டும், அப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவரைக்காயில் நிறைய தோர்ப்பு சக்தி இருக்குங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கை கால் மரத்து போகிறது, மயக்கம், தலை சுற்றல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. இதில் நார் சத்து நிறையா இருக்குங்க. மலச்சிக்கல் ப்ராப்ளம்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ரொம்ப நல்லது. இப்போ நான் எந்திரிச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே அவரைக்காய் நம்ம கொடுத்தோம்னா சாப்பிடாது. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணி அப்படியே நிறையா ஊற்றி விட்ட வேண்டாம், சும்மா தொளிச்சிங்கன்னா போதும் ட்ரை ஆகும்போது. இப்போ லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு மூடி விட்டுடலாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, சும்மா தெளிச்சு தான் விட்டேன். அதுலேயே நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். சிம்ப்ளிஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.